பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குளமே. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. சமபந்தி வீருந்தில் சங்கமிப்போ, ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே. ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குளமே. வாழ்க்கையும் வழிபாடும் இணைந்திடவே, வார்த்தையை வாழ்வாய் அமைத்திடுவோ. நிறைவாய் பெறுவதே அருளென்போ, இருப்பதை பகிர்வதே சமமென்போ. நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு. இந்த திருப்பலி அதற்கோ ஏற்பாடு. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குளமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு அளித்த இந்த நேரத்திலே இறைவனோடு உறவாடி இறைவனை முழுமையாக பெற்றுக்கொள்ள நம்மை தகுதிப்படுத்த நமது பாவங்களுக்காக மனம் இறங்கி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையென்று தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூபர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளமாட்டாடுகிறேன். இயல்லாமல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இறக்க மாயிரும், ஆண்டவரே இறக்க மாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்களின் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பாகின வளர செய்தரணும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு துயாவியில் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் வரை அதை நிறைவுரை செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன். திருத்தூதர் பவுல் பிலிப்பியர் எழுதிய திருமுகத்தில் இருந்த வாசகம் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 1-11 முடிய. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்கின்ற பிலிப்பு நகர இறைமக்கள் சபை கன்னியாளர்கள் திருத்தொண்டர்கள் அனைவருக்கும்
கிறிஸ்து இயேசுவின் பணியாளர்களான பவுலும் தீமோத்தியும் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. உங்களை நினைவு கூறும் போதெல்லாம் என் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன். ஏனெனில் தொடக்க முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள். உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுற செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன். நீங்கள் என் இதயத்தில் இடம் பெற்றுவிட்டீர்கள். உங்கள் எல்லாரையும் பற்றி எனக்கு இத்தகைய எண்ணங்கள் எழுதுவது முறையே. ஏனெனில் நான் சிறையில் இருக்கும் இந்நேரத்திலும் நற்செய்திக்காக வழக்காடி அதை நிலைநாட்டிய காலத்திலும் நான் பெற்ற அருளின் உங்களுக்கும் பங்குண்டு. கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவுள்ளத்தோடு உங்கள் மீது எத்துணை ஏக்கமாயிருக்கிறேன் என்பதற்கு கடவுளே சாட்சி. மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உயிர்த்துணரும் பண்பிலும் மேன்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்பப்பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டுமென்று இவ்வாறு செய்கிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்தில் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. அவரது செயல் மேன்மையும் மாண்பும் மிக்கது. அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது. அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைத்திருக்க செய்துள்ளார். அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர். பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவு அளிக்கின்றார். தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். வேச்சினத்தாரின் உரிமை சொத்தை தம் மக்களுக்கு அருளினார். இவ்வாறு ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14 இறைவாக்கியங்கள் 1-6 முடிய. அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேய தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். அங்கே நீர்க்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார்.
இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார். அவர்கள் அமைதியாய் இருந்தனர். இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார். பிறகு அவர்களை நோக்கி, உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, சட்டங்களை மட்டுமே முன்னிறுத்திய ஒரு அதிகார சமுதாயத்திற்கு மத்தியில் இயேசு எப்படிப்பட்ட சட்டங்கள் தேவை என்பதை சிறப்பாக எடுத்து கூறுகின்றார். சட்டம் என்பது என்ன? சுருக்கமாக சொல்வதென்றால், எது சரி எது தவறு என்பதை சுட்டிக்காட்டுவதுதான் சட்டம். தவறுகளுக்கு தண்டனையும் நல்லவற்றிற்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பதுதான் சட்டம். இதனுடைய அடிப்படையில் தான் பல்வேறு சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. இன்றைக்கு இயேசு சட்டங்களை எப்படிப்பட்ட பார்வையோடு அணுக வேண்டும் என்பதை இன்றைய நிகழ்வின் வழியாக சொல்லிக் கொடுக்கின்றார். நீர்க்கோவை நோயுள்ள ஒருவர் ஓய்வு நாள் அந்த இடத்துல அவர் உணவருந்துவதற்காக ஒரு பரிசேயருடைய வீட்டிற்கு வருகின்றார். இந்த மனிதரை குணப்படுத்துவது முறையா இல்லையா? இதுதான் இயேசு எழுப்பிய ஒரு கேள்வி. வேற எதையும் கேட்கல. அவர் சட்டங்களை மாத்திரமே, அதுவும் குறிப்பாக ஓய்வு நாள் சட்டங்களையும், பத்தில் ஒரு பங்கு கட்ட வேண்டும் என்ற பொருளாதார சட்டங்களையும், அல்லது தூய்மை சடங்கை கடைபிடிக்க வேண்டும் என்ற தங்களுக்கு சாதகமான சட்டங்களையும் தூக்கி பிடித்துக் கொண்டு நடந்து கொண்டிருந்த ஒரு கூட்டம் பரிசேய கூட்டம். அதனால அவர் அந்த இடத்துல அந்த கேள்வி எழுப்புகின்றார், இவரை குணப்படுத்துவது முறையா இல்லையா? அந்த இடத்துல யாரும் எதுவும் பேசல. அதுக்கப்புறம் அவர் அவரை நலமாக்கி விட்டு அவர் சொல்லுகின்றார், உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். அப்போ இயேசு வலியுறுத்திய சட்டம் என்ன அப்படின்னா, நன்மையை செய்யக்கூடிய சட்டத்தை இயேசு வலியுறுத்தினார், அதான் சட்டம். தீமையை தவிர்க்கவும் துரத்தவும் கூடிய சட்டங்களை அவர் வலியுறுத்தினார், அதான் சட்டம். அப்ப எது சட்டம் அல்ல, அதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியம் நன்மையை செய்ய தடை விதிக்கின்றதோ அது அந்த இடத்துல சட்டத்தின் மதிப்பை இழக்கின்றது. எந்த ஒரு காரியம் தீமையை ஊக்குவிக்கின்றதோ அது அந்த இடத்துல சட்டத்தின் தன்மையை இழக்கின்றது. அதனாலதான் சட்டம் என்பதற்கு விதிவிலக்குகள் ஆயிரக்கணக்கில் உண்டு. இவர்கள் இந்த பரிசேய தலைமுறை சட்டங்களை மாத்திரமே உற்று நோக்கியதை தவிர, அந்த சட்டங்களுக்கு பின்னிருந்த மனிதநேயத்தையும் உணர்வுகளையும் மதிக்க தவறியது. சட்டங்கள் ஒரு இடத்துல போய் நின்றுவிடும், அதற்கப்புறம் அதனுடைய தன்மைகள் மாத்திரமே நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறத மறுத்து, எழுதப்பட்ட சட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனித உணர்வுகளை மிதித்துக் கொண்டிருந்தவர்கள் இந்த பரிசேய தலைமுறை. எனவே இயேசு தெளிவாக இந்த நிகழ்வின் வழியாக, இந்த அதிசயத்தின் வழியாக அவர்களுக்கு அதை உணர்த்தி காட்டுகின்றார். இன்றைக்கு நாமும் கொஞ்சம் அலசி பார்ப்போம், எப்படிப்பட்ட சட்டங்களை வைத்திருக்கின்றோம், எப்படிப்பட்ட தவறான சட்டங்களை நாம் தூக்கி எறிந்திருக்கின்றோம். சட்டங்கள் மீண்டும் அலசி பார்ப்போம். நன்மையை செய்ய வலியுறுத்துகின்ற எந்த காரியமாக இருந்தாலும் அது நமக்கு சட்டம்தான்.
ஒருவேளை அது எழுதப்பட்டிருக்கிறதோ எழுதப்படவில்லையோ அது நமக்கு காரியமல்ல. மாறாக நன்மையை செய்ய தூண்டுகின்ற ஒவ்வொரு சட்டமும், தீமையை தவிர்க்க தூண்டி எழுப்புகின்ற ஒவ்வொரு சிந்தனையும் சட்டம்தான். அதை சிறப்பாக கடைபிடித்து இயேசுவினுடைய மனநிலையில சட்டங்களை அணுக இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இதோ உமது அடிமை இறைவா ஏற்பாயின்னை, இதோ உமது அடிமை விளக்கு ஏனை நான் உமக்கு தந்தே ஏற்றிடுவாய், எரியா விளக்கு ஏனை நான் உமக்கு தந்தே ஏற்றிடுவாய், உன்னர் துலங்க தன்னையே வழங்கும் சுடராய் மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளை, நாம் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலியானது எல்லாமே ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை கண்ணோக்கியர்கள் உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பலி எங்களை உமது மாட்சிக்கு இட்டு செல்வதாக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக இடேற்றுவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய் ஆவியில் உடல் எடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி தம் கைகளை விரித்து பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆகவே வானதூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது, தூயவன் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவன், விண்ணகமும் அன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையும் ஆணையம் இறைவா, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மார்பனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அறிந்தியமின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முத திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரின் ஆன்மாக்களையும், விடுதலைக்காக விதைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய ஈழத்தமிழ் உறவுகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உழைற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைப்படி பிணையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குறைகள் குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றும் அளித்தல்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமே. வாழ்வழிக்கும் மீட்பளிக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு ஈட்டும் என்றும் இருப்பதாக, கடவுள் அளித்த தூய்மையான சமாதானத்தை ஒரு மற்றவரோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, இது இறைவரின் சுமரி. இது உலகின் பாவங்களை போக்க வந்த நம் ஆண்டவரின் திருவுடலும் திருரத்தமும் ஆண்டவரின் முடிவில்லா விருந்திற்கு அழைக்க பெற்று நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறளும் எனது ஆன்மா நலமடையும். உன்னோடு உறவாடும் நேரம் என் பாடல் அரங்கேற்றமாகும். உன்னோடு உறவாடும் நேரம் என் பாடல் அரங்கேற்றமாகும். என் நாளும் என் வாழ்வில் நீ செய்த நன்மை நாள்தோறும் நான் பாடும் கீதம். நாள்தோறும் நான் பாடும் கீதம்.
உன்னோடு உறவாடும் நேரம் என் பாடல் அரங்கேற்றமாகும். பல கோடி பாடல்கள் நான் பாட வேண்டும், மனவீனை உனை வாழ்த்த வேண்டும். ஒளி வீசும் தீபங்கள் நீயாக வேண்டும், இமயோரம் நின்றாள வேண்டும். பல கோடி பாடல்கள் நான் பாட வேண்டும், மனவீனை உனை வாழ்த்த வேண்டும். ஒளி வீசும் தீபங்கள் நீயாக வேண்டும், இமயோரம் நின்றாள வேண்டும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருள் அடையாளங்கள் தமிழ் கொண்டிருக்கும் அருள் எங்களை நிறைய பெற செய்தல உண்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவி, தேடுங்கள் கண்டடைவி என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுக்கு நல்ல குடி தண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்ட நெடிய போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்கு உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் விரைவில் நிறைவேற்றப்பட்டு எம்முடைய பகுதி நலமும் வளமும் பெறுவதாக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். இதயம் மகிழுதம்மா, தூய கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதம்மா, தாயின்னும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா, தாயின்னும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா. ஈன்ற தாயும் அன்பை போற்றி பாதம் பணிந்திடுவே அம்மா. இதயம் மகிழுதம்மா, துயர்கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா.
மகிழுதம்மா.